இன்றைய முக்கிய செய்திகள். காளான் வளர்த்தல் மற்றும் பயிரிடுதலை வேளாண் தொழிலின் கீழ் சேர்த்து தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் கல்வியை உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்க வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். பொறியியல் கல்லூரிக்கான முதல்கட்ட கலந்தாய்வில் 123,031 இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎட் படிப்பு 4ம் பருவ தேர்வு வினாத்தால் கசிந்ததால் மாற்று வினாத்தால் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற செப்டம்பர் 6ம் தேதி திமுக மாணவர் அணி மாவட்டம் மற்றும் மாநில அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் புத்தக கண்காட்சி வருகின்ற செப்டம்பர் 6ம் தேதி முதல் செப்டம்பர் 16ம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க 10 மாநிலங்களில் 12 புதிய தொழில் நகரங்கள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வருகின்ற 31ம் தேதி ரேஷன் கடைகளில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று உணவுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தை பார்வையிடும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காலை 10:30 முதல் மாலை 6:30 வரை எழும்பூர் அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 150 புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 12 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நியாய விலை கடைகளில் ஆவின் பால் பொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணியின் காரணமாக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் 3 நாட்களுக்கு இயங்காது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற செப்டம்பர் 3ம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளில் செலுத்தப்படும் SSA திட்டத்திற்கு 573 கோடி ரூபாய் நிதி ஒதுக்காத மத்திய அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. Formula 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட அவசர வழக்கு இன்று விசாரிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியை பயிற்றுவிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு பிரான்ஸ் தூதரகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதனின் ஜாமீன் மனுவை சென்னை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவேக்கா குடியில் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதற்கு ஆட்சேபம் தெரிவித்து பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளது. ஒன்றிய அரசு கல்வி நிதி ஒதுக்காததால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதிப்பு என அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கில் மாநகராட்சி ஆணையர் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பழனி முருகன் சுவாமி மாநாட்டின் தீர்மானத்தின்படி அறநிலையத்துறை கோவில் சார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சமய வகுப்பு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 53,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 93.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.